உங்களுடைய ஆலோசனை என்ன மாதிரி இருக்கு தேமுதிகவுக்கு? நீங்க என்ன பதவியில இருக்கீங்க? குழந்தைங்க தொடர்ந்து நாங்க வாரிசு அரசியல் பத்தி பேசுறாங்க, வாரிசு இல்லாத பேசுறாங்க, இதற்கு என்ன காரணம்? யார் வாரிசு அரசு அதிக முக்கியத்துவம் தராங்க? வாரிசு இருக்கிறோம், வாரிசு அரசியல் பத்தி பேச போறாங்க, என்ன தப்பு இருக்கு? போய் வேற கட்சியை சப்போர்ட் இப்ப நான் அரசியல் வரக்கூடாது யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி நான் வரணும்னு நினைச்சேன், இப்ப வேற கட்சிக்கு போனா எங்க அப்பா துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு அவர் கேப்டன் மகனா எல்லா நிர்வாகிகளும் அவங்க தம்பியா என்னை கூப்பிடுறாங்க, நான் வந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு அது உற்சாகப்பட்டுதான். ஆனால் பதவி வந்தாலும் சரி வரணும் சரி, என் கடமை எங்க அப்பாவோட ஃபேன்ஸுக்கு நான் வந்து அவங்க மரியாதை சொன்னா அந்த மரியாதையை நான் செலுத்திட்டு இருக்கேன்.